ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சைப்பயிறு சாதம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு சாதத்துக்கு நான் ஒரு கப் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். கால் கப்பு வந்து பச்சைப்பயிறை லேசாக வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 நிமிஷம் வறுத்தா போதும், ரொம்ப நேரம் வறுக்க வேணாம். அந்த கலர் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம், தக்காளி, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானோடனே ஆயில் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். பூண்டு வந்து 1/5 பூண்டை நல்லா நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 10 வச்சுருக்கேன் உரித்து, அதை போட்டுக்கலாம். இது பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். தக்காளி 1 அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரிசியும் பச்சைப்பயிரையும் நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வீட்டில் நம்ம சாப்பாடு எப்போவும் செய்கிற மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். மூணு விசில் வந்தோடனே இதை இறக்கிக்கலாம். தண்ணிலாம் ஊற்றியாச்சு, உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை மூடிக்கலாம். இப்போ விசில்லாம் 3 விசில் வந்துட்டு சாப்பாடு ரெடி ஆகிட்டு, பச்சைப்பயிறு சாப்பாடு ரெடி ஆகிட்டு, ரொம்ப ஹெல்த்தியானது, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்தமாரி செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சைப்பயிறு வந்து வாரம் 1 டைம் எடுத்துக்கிறது நல்லது. சுண்டல் பண்ணி சாப்பிடுவோம். இந்தமாரி சாப்பாடும் செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வந்து வாழைக்காய் வறுவல் வச்சுருக்கேன். இந்த வாழைக்காய் வறுவலோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கு இந்த பச்சைப்பயிரை தனியாக கொடுக்கறத விட இந்தமாரி சாப்பாட்டோடு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.